எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேமுக்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் பிடிச்சது கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் சேர்த்து வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசிஎஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 59,232 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் நேற்று வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா கொடுத்துருந்தோங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62,300 60,700 ஓகேங்களா. அதாவது 62,500 60,500 இது ஒரு டிமாண்ட் ஏரியாவாக நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் ப்ரைஸு இந்த டிமாண்ட் ஏரியாவில் வந்து ஒபேயே பண்ணலங்க ஓகேங்களா. கீழே வந்து பிரேக் டவுன் ஆகி கேண்டல் க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தோம்னா இது வந்து பெரிய டிமாண்டு. ஸோ இதையும் டெலீட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் டிமாண்ட் இதாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,600 54,500 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற டிமாண்ட் வந்து இந்த டிமாண்ட் தான். ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் வந்து ரியாக்ஷன் எதாவது கொடுக்குதா அப்படின்றது பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவில் வந்தவொடனே எதாவது ரியாக்ஷன் கொடுக்குதான்றது பார்க்கணும். ஸோ அப்படி கொடுத்ததுன்னா ப்ரைஸ் இங்கேருந்து டேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஒன்ஸ் ஒருவேளை நம்மளுக்கு இந்த டிமாண்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டிமாண்ட் வந்து கீழே தான் இருந்ததுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த டிமாண்டு தான் ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட்றது நான் சொல்கிறது எங்கே அப்படின்னு பார்த்துக்கோங்க 55,600 54,500 ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து ப்ளீட் ஆகிருக்கு. நல்லாவே ப்ரைஸ் வந்து ப்ளீட் ஆகினிருக்கு. மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகினிருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா கீழே இந்த 49 வந்து உடைக்காத வரைக்கும் நம்மளுக்கு புல் ட்ரெண்டாக தான் இருக்குது மார்க்கெட் ஓகேங்களா. 49 உடைக்காத வரைக்கும் 49 வந்து உடைக்கக்கூடாது ஓகேங்களா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் சரிங்களா. ஸோ புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னாக இருக்கிறதுனால ஸோ ப்ரைஸு திரும்ப வந்து இந்த லோவை உடச்சி கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி க்ளோஸ் வச்சுன்னா இந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிபொனாசி வச்சு பார்த்தோன்னு நினச்சிங்களா கிட்டத்தட்ட ஃபிபொனாசி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த லோலேருந்து இந்த வந்திருக்க ஹைவேக்கோ பார்த்தீங்கன்னா 50% கீழே தான் இந்த டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ மேபி வந்து இந்த டிமாண்ட் ஏரியா அதாவது இந்த டிமாண்ட் ஏரியா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 55,600 54,500 இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணிட்டு ப்ரைஸ் சின்னதாக கன்சல்ட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்றது சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து இந்த டிமாண்ட் ஏரியா பக்கத்தில் வரும்போது நான் டெலகிராம்லேயும் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒரு ஒரு 4 hour கேண்டலுக்கும் ரெகுலராக அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதனால் வந்து அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ரைட் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியான டிசைம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் லெசஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நீங்களே ஒரு ஓன் லெஸ் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.